அஸ்ஸலாமு அலைக்கும் फ्रेंड्स வெல்கம் டு கிச்சன் குக்கிங் நான்தான் உங்க குட்டிச்சப் வெள்ள வெள்ளேன்னு பஞ்சு மாதிரி பூ போல இட்லி செய்யணுமா அப்ப வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இட்லி மாவு அரைச்சு ஆவி பறக்க பறக்க எப்படி இட்லி அவிக்கலாம்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு நீங்க எந்த கப்ல அரிசி எடுக்கறீங்களோ அதே கப்ல தான் உளுந்து எடுக்கணும் நான் இன்னைக்கு இதல 4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் इत वो किलो ओवर कप अलपा सब पे डम्लर उड़कूड़ा नालु कप अरस की वो कप उल्को नाल इष्ट रेस्योल मटा करक्टा यापक वो कल कप जवरसी कपड़को अपल कल कप जवरसी अर टी स्पून वंदयम वंदयम रोम कमियाँ अधिकम यूस पड़ोना इटली वो अंदर वेल कलर क நாம எடுத்துக்க நாலு பொருளையும் தனி தனியா ஊற வைக்கணும் அதுக்கு ஒரு நாள்ல இருந்து அஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம சமைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த தண்ணி ஊத்தி ஊற வைங்க அப்பதான் இந்த தண்ணியை நம்ம அரைக்கறப்ப யூஸ் பண்ண முடியும் நம்ம நார்மல் டேப் வாட்டர் ஊத்தி ஊற வச்சோம்னா இந்த தண்ணியை யூஸ் பண்ண முடியாது இதுல தான் எல்லா சத்து மணமும் இருக்கும் இது 5 மணி நேர வரைக்கும் ஊறணும் அது வரைக்கும் இத மூடி வச்சிரலாம் 5 மணி நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் நம்ம கழுவிட்டு ஊற வச்சதுனால தான் இந்த அளவுக்கு வெள்ளை வெள்ளைன் இருக்கு இதே நேரம் நம்ம கழுவாம ஊற வச்சோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் மேக்ஸிமம் கழுவிட்டு ஊற வைக்கிறது தான் பெட்டர்னு கூட சொல்லலாம் இப்போ எல்லா பொருளும் ஊறி தயாரா இருக்கு அடுத்து கிரைண்டர் ஆன் பண்ணிட்டு வச்சிருக்க உளுந்த சேர்த்துக்கங்க ஃபர்ஸ்டே கிரைண்டர் ஆன் பண்ணிரணும் ஏன்னா சில நேரம் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றோம் இப்போ வச்சிருக்க வெந்தயத்தை சேர்த்துக்கங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க தேவைப்பட்டா மறுபடியும் சேர்த்துக்கங்க இது மூடி வச்சு அரைட்டோம் நீங்க மிக்ஸில அரைக்கறதா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைங்க ஒரேதா சேர்த்தோம்னா ரொம்ப சூடாயிரும் நடுவு நடுவுல இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு ஓரங்கள்ல வந்து வழிச்சு விடுங்க அப்பதான் ஓரங்கள்ல சில நேரம் அரைபடாம இருக்கும் இப்படி நம்ம போட்டோம்னா டக்குனு அரைபட்டுறோம் இப்போ எனக்கு நல்லாவே அரைபட்டுருச்சு 35 நிமிஷம் போல ஆயிருக்கு எனக்கு இந்த அளவுக்கு நல்ல வெண்ணெய் மாதிரி வரணும் அது வரைக்கும் நீங்க அரைக்கணும் இது ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாத்திக்கங்க உளுந்து எந்த அளவுக்கு அரைக்கறோமோ அத பொறுத்து தான் இட்லி வந்து நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ அரிசி அரைச்சிரலாம் அதுக்கு கிரைண்டர் ஆன் பண்ணிட்டு நம்ம வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கங்க அரிசி அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியும் இதோட சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசியோட தண்ணியை வந்து கீழ ஊத்திராதீங்க இதோட வாசனை தான் நம்ம இட்லியில கமகமன்னு இருக்கும் இத மூடி வச்சு ஒரு 40 ல இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் அரைட்டோம் இந்த அளவுக்கு அரைபட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிரைண்டர் ஆஃப் பண்ணிட்டு ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா உளுந்து அதுல வந்து இத சேர்த்துக்கங்க இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை கொஞ்சமா கிரைண்டர்ல மாவு அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கும் அத கழுவி சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கங்க கரண்டி வச்சு கலக்க கூடாது கையை வச்சு தான் நல்லா கலக்கணும் அப்பதான் காத்தெல்லாம் நல்லா உள்ளுக்கு போய் நொர ஃபார்ம் ஆகும் கலந்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓரங்கள்ல மாவு இருந்தா அதை வளைச்சு விட்டுருங்க ஏன்னா இது கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப காஞ்சி போயிடும் அப்புறம் அந்த மாவோட ஒண்ணா கலந்துரும் அதே மாதிரி மாவு வந்து நீங்க எந்த பாத்திரத்துல வைக்கிறீங்களோ அதுல பாதி அளவுக்கு தான் இருக்கணும் நிறைய இருந்துச்சுனா அது பொங்கி டபுள் ஆகி வரும் அப்புறம் ஃபுல்லா கீழ போயிடும் சப்போஸ் சின்ன பாத்திரமா இருந்துச்சுனா நீங்க ரெண்டு இதல பிரிச்சு வெச்சுக்கங்க இது கண்டிப்பா 10 ல இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் புளிச்சு வரணும் ना मुदना ईवनिंग वे वे मरना काल एंक रे मड पों वन पांग पाक ना बुस बुस पंजु मादरी इटली ऊत आरमचर वा अल्करी और इटली ऊतें अलव सर ती व ना आवियि को वरण इंब ऊती वच इटली उल्क वूड़ वा
இட்லி தட்டிலிருந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை சுட போகிறோம். தோசை மாவு வந்து இந்த பக்குவத்தில் இருக்கணும். தோசை மட்டும் கிடையாது, இந்த இட்லி மாவில் குழிப்பணியாரம், ஊத்தாப்பம் எல்லாமே சுடலாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து தோசைக்கல்லில் ஊற்றிக்கோங்க. நம்மளோட பஞ்சு மாதிரி உள்ள பூ போல இட்லி எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நான் இன்னைக்கு சாம்பார், ரெண்டு வகையான சட்னி, அப்புறம் நம்மளோட சுட சுட மொறுமொறு தோசை, இது எல்லாத்தையும் வச்சு நல்லா ஜாலியாக சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி புது புது ரெசிபியை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கிச்சன் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.